రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామణమధ్యమా అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుగ్మ వ్యామోహర సరితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్భగవతో సుదైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువదయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయా నామాద్యస్య న కులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్తమగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగి వాగాన్ భక్తాంగ్రీరేణ్ పరకాళయతీంద్రమిశాన్ శ్రీమత్పరాంగుషముని ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యఖిల శక్తిధరస్వదాం అన్యాసహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రానన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీమన్నూతన రంగనాథేతిరాడ్ అబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేతిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశేమనం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం శ్రీమతే శ్రీలక్ష్మి హయగ్రీవ దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీష బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాల మహాదేశికాయ నమః. నీలాతుంగస్తనహిరితటీ శుబ్దముద్బోధ్య కృత్నం పారార్థ్యం సంశ్రుతి శతశిర సిద్ధమద్యాభయంతి స్వచిట్టాయాం సజనగలితం యాపలాద్కృత్య పుంక్తే గోదా తస్యై నమయిదమిదం భూయే వాస్తు భూయ అన్నవయరు పుదువై ఆండాళ్ళరంగర్కు పన్ను తిరుప్பாவை పల్పదియుం இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தருடர் கொடியேதல் பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா நல்ல வண்ணமே நல்கு. சபாய நமஹா. திருப்பாவையில் ஒரு கட்டம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நாம் இப்போ போகிறோம். முதல் 5 பாசுரங்கள் ஒரு கட்டம், அடுத்த 10 பாசுரங்கள் ஒரு கட்டம், அதுக்கடுத்த 10 பாசுரங்கள் ஒரு கட்டம், அதுக்கப்புறம் 5 பாசுரங்கள் ஒரு கட்டம். இப்படி கிரமமாக பெரியவாள் திருப்பாவையை பிரிச்சிருக்கா. முதல் 5 பாசுரங்களில் பெருமாளை பற்றி சொன்னவாள். 6வது பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து 15வது பாசுரம் வரைக்கும் தோழிகள் எழுப்பினாள். பல சுவாபதேசார்த்தங்களில் பல அழகான கருத்துக்கள்லாம் இங்கே சொல்லப்பட்டது. 10 ஆழ்வார்களை எழுப்புறா போல இந்த 10 பாசுரங்கள் 6வதுலேருந்து 15வது வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்கள் அமைந்தன. இப்போ 16வது பாசுரத்திலேருந்து ஆரம்பிக்கணும். 16வது பாசுரத்திலேருந்து 25வது பாசுரம் பர்யந்தம் பெருமாளுடைய பரிவாரங்களை எழுப்புறதாகவும், 24வது பாசுரம் 23, 24, 25 இந்த மாதிரியான பாசுரங்களில் சாட்சாத் பெருமாளிடத்திலேயே சரணாகதிக்காக பேசுகிறதாகவும் அமைஞ்சிருக்கு. 26லேருந்து ஆரம்பித்து பெருமாளை பார்த்துட்டா, பெருமாளை பார்த்த பிறகு பலனை எதிர்பார்த்து பெருமாளிடத்தில் கேட்கிறா. இதை மாதிரி திருப்பாவைய பெரியவாள் இதை மாதிரி பிரிச்சிருக்காள். அதில் முக்கியமான நடுநிலையாக இருக்கக்கூடிய கட்டம் இந்த 16வது பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து 25வது பாசுர பரியந்தம். ரொம்ப அழகான பாசுரங்கள் திருப்பாவையில், எல்லாமே அழகான பாசுரங்கள் தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய பாசுரங்கள்லாம் நடுவில் மகாலட்சுமியினுடைய பிரபாவங்கள்லாம் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட வசதியான பாசுரங்கள். இதில் சுவாபரேசார்த்தத்தில் பார்த்தால் பிரமாணம்னா என்ன, பிரமேயம்னா என்ன, பிரமாத்தானா என்ன, இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாள் இந்த இடத்துல. வேதம், ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள், மகரிஷிகளுடைய சூத்திரங்கள், இதெல்லாம் பிரமாணங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டன. பெருமாளுடைய பஞ்ச நிலைகள், பிரவாசுதேவன் வியூகாவதாரம், விபுகாவதாரம், அந்தர்யாமி அவதாரம், அர்ச்சாவதாரம், இதெல்லாம் பிரமேயங்களாக சொல்லப்படுறது இந்த இடங்களில்.
ஆச்சாரியர்கள் நாதமுனி பிரவருத்தியில் ஆரம்பித்து சுவாமி தேசிகன் பர்யந்தம் ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவா எல்லாருமே பிரமாதாக்களாக இருக்கா. அதே போல் இந்த ரகசியத்ரயம் மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் பிரமேயமாக சொல்லப்படுறது. நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பிரமாதாக்களாக இருக்கா. மந்திரத்திலையும் சரி தேவதையினிடத்திலையும் சரி அந்த மந்திரம் அதனுடைய அர்த்தங்கள் இல்லையா, இவைகளை உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய பக்தி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாசுரங்களில் பக்தி பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த பாசுரங்களில் சொல்லப்படுறது. ரொம்ப அழகான பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இதனால் வரைக்கும் மனிதர்களை எழுப்பின்றிருந்தவா பெருமாளுடைய பரிவாரங்களை எழுப்புறா. சிவபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கெல்லாம் தஞ்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். எம்பெருமானை தவிர வேறு ஒரு இடத்துல நமக்கு காண கிடைக்காத ஒரு லட்சணம் எதுன்னா சிவபதித்துவம். அதனால தான் பெரியவாள் உபன்யாசத்தை ஆரம்பித்தாலே சிவபதியாகவும் அவாப்த சமஸ்த காமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு பெரியவாள் ஆரம்பிப்பா. அடியேனும் அப்படி தான் ஆரம்பித்தது எங்கள் வாத்தியார் சுவாமியுடைய வழக்கம். அதனால் அடியேனும் இந்த திருப்பாவை ஆரம்பிக்கும்பொழுது திருப்பாவேன்னு இல்லை எங்கள் உபன்யாசம் அடியேன் பண்ணாலும் முதல்ல சிவபதியாகவும் ஆப்த சமஸ்த காமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு இது சிஷ்டாச்சாரம். ஏன்னா சிவபதிக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்குது. சிவபதியினுடைய திருநாமத்தை சொல்லி நாம் ஒரு காரியத்தை தொடங்கணும்னா அது கண்டிப்பாக நிறைவேறும்னு ஒரு ஐதிஹ்யம் ஐதிஹ்யம்னு இல்லை சத்தியம் நமக்கு தெரியும். ஆளவந்தாரும் தன்னுடைய சதுஸ்லோகிலையும் சரி எம்பெருமானார் கத்தியங்கள்லேயும் சரி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீஸ்துதியிலையும் சரி கூரத்தாழ்வாருடைய ஸ்ரீஸ்தவத்திலையும் சரி பராசரபற்றருடைய ஸ்ரீகுணரத்ன கோஷமாக இருந்தாலும் சரி மற்ற இத்தரால் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களாம கிரந்தங்கள் சரி லக்ஷ்மி தந்திரம் ஆகம சாஸ்திரங்களில் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளில் இத்திஹாச புராணங்களில் இது எல்லா இடங்கள்லையும் பார்த்தால் எம்பெருமானுடைய ஸ்ரீயப்பதித்துவம் பறக்க பேசியிருக்கு. எம்பெருமானுக்கு ஒரு ஏற்றமே ஸ்ரீயால் தான் கிடைக்கிறதுன்றது இந்த கிரந்தங்கள்னால் தெரிகிறது. கூரத்தாழ்வார் தேவி தொன் மகிமா அவதிகி ந துவயா ஞாயத்தே நாப்பி ஹரிணா ஞாயத்தேன்னு சாதித்தார். அப்படி எம்பெருமான காட்டிலும் ஏற்றம் மிக்கவள் ஸ்ரீ. பெருமாளிடத்தில் ஏகப்பட்ட கல்யாண குணங்கள் அடங்கியிருந்தால் கூட சௌசீல்யம் அப்படின்ற குணம் ரொம்ப விசேஷமாக நிரம்பியிருக்கு. எல்லா பிரகாரங்கள்னாலும் ஏற்றமுடையவர்கள் அவளுடைய உயர்த்தி அவளுடைய உசந்த நிலையை பார்க்காமல் சர்வ விதத்திலையும் தாழ்ந்தவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய தாழ்ச்சியை பாராமல் பரஸ்பரம் கலந்து பேசினால்னா அதுதான் சௌசீல்யம். மகதோ மந்தைசக நீரந்தீர சம்ஸ்லேஷக அப்படின்னு ஒரு லட்சணம் சொன்னான். அப்போது பெருமாளுக்கு இந்த குணத்தில் அவ்வளோ விசேஷமான ஒரு பற்று இருக்கு. ஆனால்தான் பெருமாள் சாதிக்கிறப்போ மமேமம் பரமம் அதிலோகம் சுவாவம் சுருணு அப்படின்னா எனக்கே உரித்ததான மற்ற எங்கிலும் காண கிடைக்காததான என்னுடைய உயர்ந்த குணத்தை நீ பாரு அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து பெருமாள் சாதித்தான். அதே மாதிரி பெருமாளுடைய ஏகப்பட்ட குணங்கள் இங்கே பேசப்படுறது. சௌசீல்யம் போலவே பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சௌசீல்யம் போலவே பிராட்டிக்கும் சௌசீல்யம் இருக்குது. அசேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்கிறோம். ஹரீஷ்டதே லக்ஷ்மேஸ்ட பத்னியோ அஹோராத்திரே பார்ஷ்வே. பெருமாளுடைய சகதர்மச்சாரிணியாக மகாலட்சுமியுடைய சுபாவத்தையும் பூமி பிராட்டியினுடைய சுபாவத்தையும் ரொம்ப அழகாக வேதம் சொல்லித்து இப்படிப்பட்ட பூமி பிராட்டியினாலே கொண்டாடப்பட்ட இந்த திருப்பாவையில் முதல் ஐந்து பாசுரங்கள் ரொம்ப அழகான பாசுரங்கள்னு சொன்னோம்.
அதை விளக்க வந்ததுதான் மிச்சம் 25 பாசுரம்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். ஒரு பாசுரத்துக்கு 5 பாசுரங்கள் விளக்கத்தை கொடுக்கக்கூடியவை. அது கிரமத்தில் மார்கழி திங்களுக்கு 6-10, வையத்து வாழ்வியர்களுக்கு 11-15, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடிக்கு 16-20 இல்லையா. இப்படி முதல் 5 பாசுரங்கள் தேருக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி, ஓடிண்டே இருக்கக்கூடிய தேருக்கு திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை போடுவா இல்லையா நிற்கிறதுக்காக, அதை மாதிரி அந்த முட்டுக்கட்டை போட்டு அங்கேருந்து கிளப்புறது கஷ்டம். அதனால தான் அந்த முட்டுக்கட்டையை கலப்புறதுக்காகத்தான் தேரை கலப்புறா போல இந்த 5 பாசுரங்களை வச்சு கலப்புறா இல்லையா. இப்படி 15 பாசுரங்களை நாம் ஆராய்ந்து பார்த்துட்டோம். இப்போ 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு, அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கலவும் நீக்கேலோரம்பாவாய். 6வது பாசுரத்துலேருந்து ஆரம்பித்து 15வது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகமாக போய் ஒவ்வொரு தோழி எழுப்பினான். 16வது பாசுரத்தில் எல்லாரும் கோஷ்டியாக சேர்ந்து நந்தகோபனுடைய கிரகத்தை வந்து அடைகிறார்கள். முறையாக சென்று அந்த கிரகத்தில் இருக்கிறவாளை எழுப்புறா, தனித்தனியாக எழுப்புறா. எப்பேற்பட்ட மாளிகை அது, அந்த மாளிகையில் ஒவ்வொருத்தராக பார்த்து எழுப்புறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நேர பகவான் எழுப்பலாமோ இல்லையோ, இங்கேருந்து போய் நந்தகோபுரை ஏன் எழுப்பணும் இல்லையா. இங்கே தான் நாச்சியார் பெருமாளுடைய திருவுள்ளம் உகக்கிறா போல சில விஷயங்களை சொல்கிறா. கிரந்தங்களில் வியாக்கியானம் பண்ணுறா பெரியவாள். பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் 14 வருஷம் காட்டில் வாசம் பண்ணிட்டு இல்லையா, தேசிகன் சாதிச்சா போல, புஷ்பகரபசகதி கோஷ்பதி கிருத ககனார்ணவாம் பிரதிஜார்ணவதரண கிருத க்ஷணபரத மனோரத சம்ஹித சிம்மாசனாதிரூடாம் அப்படின்னு சாதிச்சா போல. ராமாயணத்தில் பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சமியாம் லக்ஷ்மணாகிரஜா பரத்வாஜாசிரமம் பிராப்பிய வவந்தே நியதோ முனிம் அப்படின்னு 14 வருஷம் முடிச்சுட்டு 15 பஞ்சமி திதியில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தை வந்து அடைந்தார்கள்னு இருக்கு இல்லையா. அங்கேருந்து சிறிய திருவடியே அயோத்திக்கு அனுப்பிட்டு இவர் பின்னாடி புஷ்பக விமானத்தில் வரார். சீதா பிராட்டி பக்கத்தில் எழுதியிருக்கா, பல பேர் பக்கத்தில் நிற்கிறா, விமானம் மேலே வருது, அயோத்தி மாநகர் தெரிகிறது. சீதை இடத்துல ராமன் சில வார்த்தைகளை சொல்கிறான், சீதா நம்ம ஊர் வந்துடுத்து அப்படி தானே சொல்லணும். ஆனால் என்ன சொன்னான், ஏஷா சா திருஷ்யத்தே சீதே ராஜதானி பித்துருமம, அப்பாவுடைய ராஜதானி வந்துடுத்து பாரு அப்படின்னு. தன்னுடையதுன்னு சொல்லவே இல்லை. பெத்தவாளுடைய பிள்ளையுடைய கடமை என்ன, அப்பாவை காட்டிலும் ஞானமானாக இருக்கணும், அப்பாவை காட்டிலும் பொருள் சேர்க்கறதுல வல்லவனாக இருக்கணும் இல்லையா, அப்போ தானே அப்பாவுக்கு பெருமை. அந்த மாதிரி பித்ரு தேவத்தையே கொண்டாடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். பெருமாளை அதாவது அப்பாவை சாமானியனாகிட்டு அப்பா முன்னாடி நம்ம கம்பீரமாக நடக்கூடாது. எதாக இருந்தாலும் அப்பாவினிடத்தில் சொல்லி அப்பாவினிடத்தை பூர்த்தி பண்ணிக்கணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் ஜேஷ்டம் பித்ருவத் ஸ்மரேத்துன்னு இருக்குது, அண்ணா அண்ணான்னு சொல்லணும். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு என்ன தெரியும், எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும்னு நம்ம சொல்லக்கூடாது. சக்கரவர்த்தி திருமகன் போல ஞானமுடையவர்கள் அனுஷ்டானமுடையவர்கள் லோகத்தில் யாருமே கிடையாது. அதனால்தான் அவன் ஆத்மானம் மனுஷம் மண்ணியன்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டினான். அவன் சுக்ரீவனிடத்தில் சக்கரவர்த்தி திருமகன் சாதித்த விஷயம் நமக்கெல்லாம் தெரியும். பரதனை போல ஒரு பிராத்தா கிடைக்கிறது கஷ்டம்னா, சுக்ரீவனை போல ஒரு சிநேகிதன் கிடைக்கிறது கஷ்டம்னா, எங்கள் அப்பாவுக்கு என்ன மாதிரி பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்னா, இது தற்பு வச்சு தானே இப்படிலாம் சொல்லுவாளா அப்படின்னு கேட்டால், அதுக்கு பெரியவாள் சொல்கிறா,
அதுவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான கருத்தை பார்க்கணும். எனக்கு அப்பா கிடைச்சா போல லோகத்தில் வேறு யாருக்கு அப்பா கிடைப்பா? ஒரு க்ஷணம் கூட என்னுடைய பிரிவை தாளமாட்டாமல் பிராணத்தியாகமே செஞ்சுட்டாரே, அந்த மாதிரி ஒரு அப்பா எத்தனை பேருக்கு லோகத்தில் கிடைப்பா? என்னிடத்துல எவ்வளவு பிரீத்தி வச்சிருப்பார், எப்படி பிரீத்தி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கும், அவருக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறார் சுக்ரீவனிடத்தில். அதனால் பிரத்யக்ஷ தேவதையாக இருக்கக்கூடிய பித்ரு தேவத்தையே சொல்லியே ஆகணும். அந்த தத்துவத்தை இங்கே நாச்சியார் இந்த இடத்துல காட்டுறா. அந்த தத்துவத்தை பெரியாழ்வாரிடத்துல உணர்ந்தபடினாலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படின்னு சொல்கிறா. சரி, நந்தகோபருக்கு என்ன பெருமை அப்படின்னால், பெருமாள் பகவானை பிள்ளையாக பெற்றதுனால பெருமை, சர்வலோகத்துக்கும் நாயகன் பரமாத்மா, அவனுக்கும் நாயகன் இவர். நந்தகோபருக்கு எதிரில் கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறான் பரமாத்மா. பரமாத்மா அவ்வளவு பெருமை உடையவர் யார்? சாக்ஷாத் நந்தகோபர். கோயில் காப்பானே, வாயில் காக்கக்கூடிய துவாரபாலகர்கள் அப்படி சொன்ன உடனே உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாவா, எல்லாம் உள்ளே போகிறா. உடனே போய் பகவானை பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியல, அங்கேயே நிற்கிறா. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. உள்ளே போனால் எட்டு அஷ்டதிக் பாலகர்கள் இல்லையா, எட்டு பாலகர்கள் இருக்கா, எட்டு துவார பாலகர்கள் இருக்கா இல்லையா, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு பிரகரணம் ஒவ்வொரு இடமாக போகிறான். உள்ளே போனால் வரிசையாக தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கொடி தோன்றும் தோரண வாயில், ஒரு அந்த கொடின்றது ஒரு அடையாளம். அர்ஜுனன் ஹனுமத் துவஜன் இல்லையா, பெருமாள் சாரதியாக இருக்கான். எங்கெல்லாம் தேர் ஓடுறதோ அங்கெல்லாம் ஹனுமான் இருக்கார். இது இப்படி இருக்கிறபடினாலே அர்ஜுனனுடைய தேரை பார்த்தோன்னே கௌரவால் மொத்த பேரும் நடுநடுங்கினாலாம். கம்பராமாயணத்தை சொல்கிறது, மையரும் மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கலிநகர் கமல செங்கன் ஐயனை வல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மா. விஸ்வாமித்ர மகரிஷியோட பெருமாள் மிதிலையில் போயின்றிருக்கார். ஜனக மாளிகையில் கொடி கட்டப்பட்டிருக்கு, அந்த கொடி காற்றுல அசையிறது. இதை பார்த்தா ராமனிடத்தை கேட்குறா, கொடி கூப்பிடுறதான், உன் மனைவி இங்கே இருக்கா வா அப்படின்னு சொல்லி. நீ இங்கே வா, இங்கே தான் இருக்கா சீதா, உன்னுடைய மனைவி இங்கே தான் இருக்கா, நீ வான்னு கூப்பிடலாம். மணிக்கதவும் தாழ் திறவாய். திலீப சக்கரவர்த்தி நமக்கு தெரியும், இக்ஷ்வாக்கு குலத்தை சேர்ந்தவன். அவருக்கு பிள்ளை இல்லை. ரகுவம்சத்தில் முதல் சர்க்கத்திலே இது விஷயமாக சொல்லியிருக்கா. வசிஷ்டரை போய் கேட்குறார், நீ தேவலோகத்திலேருந்து வரும்பொழுது காமதேனுக்கு பூஜை பண்ணாமல் வந்துட்ட, அது சாபம் கொடுத்தது. நீ தேவலோகத்தில் ஜெயிச்சு வந்தபடினால நீ அந்த ஆரவாரத்தில் சாபத்தை கேட்கலை, அதனால் உனக்கு குழந்தை பிறக்கலை. சரி, அதுக்கு பிராயசித்தம் என்ன? பிராயசித்தமாக நீ வந்து என்னுடைய ஆசிரமத்தில் நந்தினி இருக்கா, காமதேவனுடைய பொண்ணு. அவளுக்கு 48 நாள் நீங்கள் ரெண்டு பேரும் தம்பதியாக இருந்து கைங்கரியங்கள் பண்ணுங்கோ, அப்படி கைங்கரியங்கள் பண்ணால் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, உடனே இதை வச்சுட்டு சாக்ஷாத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நந்தினிக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணி குழந்தைய பெற்றுண்டா. இதே போல் இவா ரெண்டு பேர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகிற வழியெல்லாம் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்ததுன்னு மகாகவி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறான். அதே போல் நந்தகோபருடைய மாளிகையிலையும் தோரணங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு. மணிக்கதவும் தாழ் திறவாய், தாழ் திறவாய் அப்படின்னு கேட்டா இல்லையா, உடனே அவளுக்கெல்லாம் பயம். காவலர்கள்லாம் யாரோ வந்துட்டான்னு பயப்படுறா. அந்த பயத்தில்
ராத்திரி வந்திருக்கீங்கோ, கதவு தரேன்னு சொல்கிறீங்கோ, நீங்கள்லாம் யாருன்னு கேட்குறான். பயம் பயா நாம் அபஹாரிணி, விஷ்ணு புராணத்தில் முதல்லயே வருது இது. பயத்தையெல்லாம் போக்கடிக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்தொழி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பயம் எதுக்குன்னு கேட்குறா. இந்த இடத்துல அந்த காவலாளிகளுக்கும் கோஷ்டியை சேர்ந்தவர்களுக்கும் பயங்கரமான வாதம் இருக்கிறதா பெரியவாள் வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமாக எழுதுகிறான். அப்படி ரொம்ப அழகாக இந்த பிரகரணம் போகிறது. ஆயர் சிறுமியரும், நாங்கள்லாம் ஆயர் சிறுமிகள், அதுவும் பெண்கள், அபலைகள், ஒன்றும் தெரியாதவர்கள், எங்களை பார்த்து இப்படி சொல்கிறியே நியாயமானு கேட்குறான். துவாரபாலகர்கள் ரொம்ப கெட்டிக்காரா. உடனே அவ கேட்குறா, பெண் அவங்கள விட்டுற முடியுமாண்ணா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாதுன்னு. பெண்களால் லோகம் கெட்டு போயிருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவ துவாரபாலகர்கள் சொல்கிறா. அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கற்குல பாவை தன்னை, திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் சாதிக்கிறார். சூர்பனக பொண்ணு தான், என்ன பாடுபடுத்துனா, எவ்வளோ கஷ்டம், அதனால் பொண்ணுன்றதுனால உள்ளே விட முடியுமாண்ணா. இந்த ஒரு சாஸ்திரார்த்தத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். பொன்னாட்டியோட பேச்சை கேட்டால் அனர்த்தம் ஏற்படும்னு சொல்கிறா ஒரு கவி. மங்கை கைகேய் சொல் கேட்டு மன்னர் புகழ் தசரதனும் மரணமானான், நங்கை அவள் சீதை சொற்கேட்டு ஸ்ரீராமன் சென்றான் மான்பின், தங்கை அவள் சூர்பனகை சொல் கேட்டு ராவணனும் கிளையோடு தானும் மாண்டான், நங்கை சொல் கேட்பது என்றால் கேடுவரும் நானிலத்து மக்களே அப்படின்னு லோகத்தில் இருக்கிறவா எல்லாருமே சொல்கிறாளே. சரி, என்ன சொல்கிறா அவள்லாம்? கைகையை சொல்ல கேட்டான் தசரதன் மாண்டு போனான், சொர்ணமயமான மானை பிடிச்சிதான் கேட்டால் அது மான் கிடையாதுன்னு தெரிஞ்சிருந்தும் போய் பிடிக்கிறதுக்கு போனான். இல்லையா, ராமன் சீதா தேவியை பிரிஞ்சு இருந்தான். சூர்பனகையுடைய பேச்சை கேட்டான், ராவணன் கடைசியில் தான் குலத்தோடு சேர்ந்து மாண்டே போனான். இதை பார்த்தால் என்ன தெரிகிறது, பொண்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு தெரிகிறதேன். ஆனால் வேதம் சொல்கிறது பெண்களுடைய வார்த்தையை கேட்கலாம்ன்றது. பெண் வார்த்தையை கேட்கறது தர்மம்னு சொல்கிறது வேதம். இதை நல்லா கவனிக்கணும். பெண்கள் அதிகமாக பேசக்கூடாது. ஒரு முறை தவறி சாஸ்திர பிரக்கிரியையை மீறி ஒரு பர்த்தா தன்னிடத்தில் அதிகமான அன்பு வச்சுட்டுருக்கான் அப்படின்றத வியாஜமாக கொண்டு அதையே கையில் வச்சுட்டு ஒரு தப்பான விஷயத்தில் பிரவர்த்திக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிரவர்த்தி இருந்ததுனால் தமக்கு அழிவு தான் ஏற்படும்னு சொல்கிறார். அஞ்சலியும் குருமி கைகேயின்றான் தசரதன். அப்படி கையை கூப்பி காலில் எடுத்து தயாராக இருந்த கூட கைகேயி கேட்கலை, தான் பிரதிஜையிலேருந்து விடவே இல்லவோ. லக்ஷ்மணன் தடுத்தாலும் மான் வேணும்னு அடம்பிடிச்சா சீதாதேவி. சொல்லத்தகாத வார்த்தைகளையே சொல்லி ராவணனை உசுப்பேத்தி விட்டால் சூர்பனக. இதெல்லாம் அதிகப்படியாக பண்ண விஷயங்கள், அதனால் அனர்த்தம் ஏற்பட்டது. ஏன், குசேலருடைய தர்மபத்தினி, துருவனுடைய மாதா சுனீதி, இவா சொல்கிறத போய் கேட்க வேண்டான்னு சொல்ல முடியுமா நம்மளால்? அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னால், தர்மம் சொன்னால் கேட்கலாம், தர்மத்தை மீறி சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். தர்மத்துக்கு உட்பட்டு எந்த விஷயங்கள் சொன்னாலும் தாராளமாக கேட்கலாம். அது போன யுகத்தில் நடந்த விஷயம்னா, போன யுகத்தில் காவலாளிகள் இல்லை, அதனால் நடந்த விஷயம். இப்போ நாங்கள் இருக்கமே வாயில் காப்பாளர்கள், எப்படி விட முடியும்? அரக்கி சூர்பனகையே போய் எங்களோட ஒப்பிடுறியே இல்லையா, நாங்கள் அப்படிப்பட்டவளா? அரைபறை மாயன் மணிவன் நன்னலே வாய் நேர்ந்தான்,
பெருமாள் தான் சொன்னான், பறைய கொடுக்குறேன்னு சொன்னான். நேற்றே எங்களை வர சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பெருமாள் வர சொன்னபடினால்தான் நாங்கள் வந்தோம். அப்படி நேற்றே உங்களை வர சொல்லியிருந்தால் பெருமாள் எங்ககிட்ட சொல்லியிருப்பானே. இப்போ நம்ம போய் ஒரு ஃப்ளாட் சிஸ்டத்தெல்லாம் செக்யூரிட்டி கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கிறமே, அந்த மாதிரி சொல்லியிருப்பானே. ஆனால் பெருமாள் அப்படி சொல்லலையே. நான் சரி சொல்லலையா பரவாயில்ல, பெரியவாச்சாம் பிள்ளை சாதிக்கிறாரா இந்த இடத்துல. ஜவுபதேத் பிருத்திவி சூரியேத் ஹிமவான் சகலீ பவேத் சுஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணா நமே மோகம் வச்சோபவேத். பெருமாள் திரௌபதியிட சொல்கிற வார்த்தை, சொர்க்கம் கீழே விழுந்தாலும் விழும், பிருத்திவி செதறி போனாலும் போயிடும், ஹிமாலய பர்வதம் பொடி பொடியாக தூளாகி போயிடும், சமுத்திரம் வத்தி போயிடலாம் போயிடலாம், ஆனால் நான் சொல்கிற வார்த்தை என்றைக்குமே வியர்த்தமாகாது அப்படின்னு பெருமாள் சொல்கிறான். அப்போ பெருமாள் சொல்லிருக்கானே வியர்த்தமாகாதுன்னு சொல்லியிருக்கானே. அப்போ பெருமாள் எங்களை வர சொன்னானே உள்ள உடனே துயிலழ பாடுவான். சரி எழுந்த பிறகு வருவா, எழுந்த பிறகு வர வரைக்கும் வெயிட் பண்ணுமே. ஐயோ நாங்கள் அவன் எழுந்துக்கிற அழகை தானே பார்க்க ஆசைப்படுறோம், எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அழகை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பெரு ஆழ்வார் சாதிச்சாலும் இல்லையோ, இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமா இரங்கலார்ந்த அறவரச பெருஞ்சோதி அணைந்தனென்னும் அணி விளங்கு முயற் வெள்ளை அணையமேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினை என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே அப்படின்னு பெருமாள் திருமொழியில் சாதிச்சார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அழகை காண வேண்டாமா? வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. பிரபுக்கள் தூங்கின்றிருக்கப்போ பாட்டு பாடி எழுப்பலாமா? நித்ரா பங்கம் வந்துடாதா இல்லையா? நித்ர பங்கம் எவ்வளவு கஷ்டம், அதனால் வெளில போயிடுங்க, நித்ர பங்கம் பண்ணாதீங்கன்றான். கேட்குறா கோபஸ்திரிகள்லாம், முதல்ல முடியும்னு சொன்னேன் அப்புறம் வேண்டான்னு சொல்கிறியே, ராமாயண வாசித்தது இல்லையா நீ? ராமாயணத்தில் இருக்கோ இல்லையோ, மகரிஷி விஸ்வாமித்திரர் வீணை வாசித்து எழுப்புறா தூக்கத்துலேருந்து, ராமனை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி எழுப்புறாரு, கௌசல்யா சுப்ரஜா ராமான் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணி தானே எழுப்பணும். நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய். தடையாக எவன் இருந்தானோ அவன் தடையை நீக்கி வழிவிடுறானோ. அப்படிப்பட்ட ஒரு வசதியான பாசுரம் சாமானிய அர்த்தம் இது. இந்த சுவாபதேசார்த்தம் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். கோவிலில் நாம் எப்படி சேவிக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய பாசுரம். ஆண் நாச்சியார் இந்த இடத்துல நம்மளை சிக்ஷிக்கிறா. கோவிலுக்கு போயிட்டு வர்றதுன்றது சாமானிய காரியம் இல்லை, லோகத்தில் எதுவுமே சாமானிய காரியம் கிடையாது. சாப்பிட்றதா இருக்கட்டும், படுக்கிறதா இருக்கட்டும், எழுந்துகிறதா இருக்கட்டும், எதுவுமே சாமானிய காரியம் கிடையாது. வேதம் சொல்கிறது, அடியேன் சொல்லலை, இதெல்லாம் ஒரு மகா யஜ்யம்னு சொல்கிறது வேதம். சாஸ்திரம் முறப்படி பண்ணணும்னு சொல்கிறது, நாம் இஷ்டப்பிரகாரம் எதையும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. தீர்த்தத்தை காலில் நேராக சேர்த்துக்கூடாது, கையில் எடுத்து காலில் சேர்க்கணும். ஒரு காலில் ஒரு கால் வச்சு தேய்க்கக்கூடாது, அது தாரித்திரியம். அப்படி பண்ணால் மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் பண்ணுறா அதெல்லாம்? பல்லு தேய்க்கும்போது சில பேர் பார்த்தால் தெரியும், பல்லு தேய்க்கும்போது மகாப்பிரளயம் வந்தால் போல் சத்தம் போடுவா. அப்படிலாம் சத்தம் போடக்கூடாதுன்னு இருக்கு, மௌனமாக தேய்க்கணும்னு இருக்கு. வாக் பூக்குன்னு சத்தம் போட்டுன்னு பல்லு தேய்க்கூடாது. ஸ்நானம் பண்ணும்போது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்நானம் பண்ணால் அடுத்த ஜென்மாக்களில் பட்டு போன மரமாக ஸ்மசானத்தில் பிறப்பான்னு சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனாதி கிரமங்களை முடிச்சுண்டு எப்படி கோவிலுக்கு போனோம்னு சிருஷ்டிக்கிறா, சிக்ஷிக்கிறா நாச்சியார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்.
சண்ட பிரசண்ட துவாரபாலகேபியோ நமஹா அப்படின்னு சொல்லி துவாரபாலகர்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் நம்ம கோவிலுக்கு போகணும். துவாரபாலகர்கள் 8 பேர் இல்லையா? சண்ட பிரச்சண்டௌ பிராக்தவாரே யாமியே பத்ர சுபத்ரௌ சுபத்ரகௌ வாருண்யாம் ஜெய விஜயௌ சௌமியே தாத்ரு விதா சத்ருகௌ குமுத குமுதாட்சஸ்த புண்டரீகோதவா மனஹ சங்குகர்ண சர்பநேத்திர சுமுக சுப்பிரதிஷ்டிதா அப்படின்னு 8 பேர் சொல்கிறா. சண்டன் பிரசண்டன் கிழக்கு வாசலை காத்துட்டுருக்கான், பத்ரன் சுபத்ரன் தெற்கு வாசலை காக்கிறான், ஜெய விஜயார்கள் ரெண்டு பேரும் மேற்கு வாசலை காக்கிறார்கள், தாத்தா விதாத்தா இவெல்லாம் வடக்கு வாசலை காத்துட்டுருக்காள், குமுதன் குமுதாட்சன் புண்டரீகன் வாமனன் சங்குகர்ணன் சர்பநேத்திரன் சுமுகன் சுப்பிரதிஷ்டிதன் இவெல்லாம் மற்ற ஆவரணங்களில் துவாரபாலகர்லாம் இருக்கா. கோவிலில் பார்த்துடலாம், திருவாராதன காலங்களில் பெருமாளுக்கு பலி சமர்ப்பிப்பா, அப்போ இவாளிடத்துலாம் அனுமதி வாங்கிட்டு போய் சமர்ப்பிப்பா. இவாளிடத்தில் நம்ம அனுமதி வாங்கிக்கலன்னா பெருமாள் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டான்னு சாஸ்திரம் சொல்கிறது. முக்கு ரைசிங்கர் வேடிக்கையாக ஒரு வார்த்தை சாதிப்பாராம், பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா இதை. பெரிய ஆஃபீஸில் இருக்கிறவாள் நம்ம நேராக போய் நேராக பார்க்க முடியுமா இல்லையா? நாம் பிரைம் மினிஸ்டர் போய் நேராக பார்த்துட முடியுமா? முடியாதே. ஒவ்வொருத்தராக பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே போகணும். அது மாதிரி இங்கே நாச்சியார் போகிறாளாம். சர்வலோகத்தையும் நிர்வாகம் பிரைம் மினிஸ்டருக்கே அப்படின்னா சர்வலோகத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் பரமாத்மா. அப்போ அவனை பார்க்க போகணுன்னா அவனுடைய பரிவாரங்களிடத்தில் அனுமதி வாங்கிட்டு தானே போகணும். பரிஜன பரிச்சாரிக்கா பரிச்சரித்த சரண யுகலாம் சரணாகதி கத்தியத்தில் பாஷகர் சாதிக்கிறார். இப்படியெல்லாம் அனுமதி வாங்கிட்டு போகணும்னு இருக்குது. அதனால் பெருமாளை சேவிக்க போனவள் இந்த மாதிரியான அனுமதியெல்லாம் வாங்கிட்டு போகிறா. சரி, அவள் ஏன் தடுத்தா அப்படின்னா, பெருமாள் இவாளை கொண்டு லீலா விபூத்தியில் சில லீலைகளை பண்ணுறபடினால தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டாளவா. அதுவும் நாராயணியத்தில் வர்றது. நாராயண பட்டத்திரி சொல்கிறார், பவத்திதிருக்ஷூன் பவனம் விவுக்ஷூன் துவாஸ்தௌ ஜெயஸ்தான் விஜயோபியபிருந்தாம் தேஷாஞ்ச சித்தே பதமாபகோபா சர்வம் பவத் பிரேரணை வபூமன். ஏன் தடுத்தா அவள்லாம்? இதெல்லாம் உன்னுடைய பிரேரணை இல்லையா? நீ தானே அவளை தடுக்கும்படி பண்ண. அதனால் தடுக்கிறதுன்றது பெருமாளுடைய லீலா விபூதியில் இதுவும் ஒரு லீலை. எதுவுமே பெருமாள் பண்ணுறான் இந்த காரியத்தெல்லாம், சாட்சாத்தா அப்படியே நடக்கிறது இல்லை. சரி, ஏற்கனவே பார்த்தோம், ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த பாசுரத்தினால பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தம் பிரமாத்தா இதெல்லாம் நிறைய சொல்லப்படுறதுன்னு. அந்த கிரமத்தில் மந்திரங்கள் நிறைய இருக்குது, அவைகளுக்கு மந்திரங்களுக்கு பிரபாவமும் நிறைய இருக்குது. பாம்பு கடித்தாலோ தேள் கடித்தாலோ அந்த மந்திரங்கள்னாலேயே விஷங்கள் நீக்கப்படுறன. இந்த மாதிரி ஜுவராதிகள் கூட மந்திரங்கள்னால் நீக்கப்படுறது. சாமானிய மந்திரத்துக்கே இந்த சக்தி இருக்குது அப்படின்னால் மூல மந்திரத்துக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கும்? சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரு, எட்டு மா மூர்த்தி என் கண்ணன் எட்டு திக்கு எட்டு இறை என் பிரகிருதி எட்டு மா வரைகள் என்ற என் குணத்தோன் எட்டு எனும் என் குணமதியோர்க்கு எட்டுமா மலர் என் சித்தி என் பத்து எட்டு யோகாங்கம் என் செல்வம் எட்டுமா குணம் எட்டெட்டு எனும் கலை எட்டு ரசமேல் அளவும் எட்டினவே. ரொம்ப அழகான அர்த்தங்கள் சிமச்சாரத்தில் பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நாம் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தா இதெல்லாம் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. கோயில் காப்பானே அப்படின்றனால மூலமந்திரம், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்றனால் துவயம், ஆயர் சிறுமி ஏறோமுக்கு என் நெல்லே வாய் நேர்ந்தான்றதுனால சரமஸ்லோகம். இந்த மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா,
இந்த மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளே அதிகம். இனி வரும் பாசுரங்களில் இந்த மாதிரி மந்திரங்களுடைய பெருமைகளை ரொம்ப அழகாக பறக்க பேச போகிறார் நாச்சியார். இதை உபதேசித்த ஆச்சாரியர் இடத்துல திடமான ஒரு நம்பிக்கை இருக்கணும், மகாவிஸ்வாசம் இருக்கணும்னு சொல்கிறார். ஒரு மூடமான ஒரு பக்தி இருந்தால் எதுவுமே நிறைவேறாதுன்றார். ஒரு மகாவிஸ்வாசத்தோடு கூட பக்தி, எதுலேயும் சந்தேகம் இல்லாமல், சம்சயங்கள் இல்லாமல், மந்திரங்களிடத்திலும் ஆச்சாரியர்களிடத்திலும் நாம் பழகின்னு வந்தால் கண்டிப்பாக நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்கிறார். நாயகனாய் நின்ற, ஜெகத்துக்கெல்லாம் நாயகன் இல்லையா பெருமாள், அதுவும் ஆழ்வார் சாதிக்கிற பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் நாயகன் அப்படின்னு சொல்கிறாரு. மூவரில் முன்முதல் வன்முழங்கார் கடலுள் கிடந்து பூவலர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலெருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேறிடை கூடுங்கொலோ அப்படின்னு எம்பெருமானிடத்தில் சொல்கிறா போலே ஒரு நாயகனவன். நாயகன்னால் சர்வ வேதங்கள்னாலையும் சர்வ இதிகாச புராணங்கள்னாலையும் பாடப்படுபவன் யாரோ அவன்தான் நாயகன். எல்லா பிரமாணமும் கடைசியில் எங்கே போய் முடியறது? எல்லாம் பிரமாணம் பிரமேயம் பிரமாதா எல்லாம் அவனிடத்தில் போய். சில சில கால விசேஷங்கள்னால பிரம்மாவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இந்திரனாக இருக்கட்டும் அவெல்லாம் சில பேருக்கு நாயகர்களாக இருப்பா. ஏன் அப்படின்னா எப்படி நாயகராக இருக்கணும்? இவா மூலமாக பெருமாள் ஆட்டி வைக்கிறான், எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்து இவாளை ஆட்டி வைக்கிறான் இல்லையா. அப்பேற்பட்ட பெருமாள், வேதத்தை காப்பாற்றினவன் கோபன், சிவபெருமானை ரட்சித்தவன், அவனுடைய கோவில் சந்தஸ் பிரணவம், நமக்கெல்லாம் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய பிரபத்தியினுடைய மூலமாக இருக்கக்கூடியது நமஹா அப்படின்ற சப்தத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. இப்படி இருக்கிறபடியா இதில் இருக்கிறவன் நந்தன் அப்படின்ருக்கு. நாராயண சப்தார்த்தம் இதில் ஸ்பஷ்டமாக தெரிகிறது. ஜீவனுக்கும் அச்சேதனத்துக்கும் சுரூபத்தினாலேயும் சரி சுவாவத்தினாலேயும் சரி விகாரம் இருக்கிறபடினால இயற்கையான ஒரு ஆனந்தம் ஏற்படாது. நமக்கு பரமானந்தத்தை ஆதாரமாக இருந்து கொடுக்குறபடினால அவன்தான் நமக்கெல்லாம் நாராயணனாக இருக்கான். இது மூல மந்திரம் தெரிகிறது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, துவயமந்திர அர்த்தம். வைகுண்டத்தில் கொடி இருக்குது, தோரணம் இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நித்தீந்திர மதிப்பிகாலே வருது நித்திய விபூதி பரிச்சேதத்தில். நாரணன் தாமரை கண்டு உகந்து அப்படின்ற பாசுரத்தினால ஆழ்வார் இதை ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். கொடியணி நெடுமதில் அப்படின்றதுனால கொடி வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் அப்படின்னு வாசல் கொடின்னு சொன்னார். இதெல்லாம் துவயமந்திரார்த்தம். ஆயர் சிறுமியர் இதெல்லாம் இந்த ஆயர் சிறுமியரோடுன்ற இந்த பின்னாடி வரக்கூடிய பாகங்கள்லாம் சரமஸ்லோகார்த்தத்தை சொல்கிறது. சரமஸ்லோகார்த்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாம் ஏக்கம் சரணம் ரஜான்னு சொல்கிறா போல தூங்கின்னு இருக்க நான் இவாளை பெருமாளுடைய பரிவாரங்களை எழுப்பி பெருமாள் தூங்கின்னு இருக்கான் சரி நாங்கள்லாம் சம்சாரத்திலிருந்து மோட்சத்துக்கு போகணுமே. ஏதத் சாமகாயன் ஆஸ்தேன்னு நாங்கள்லாம் பாட வந்திருக்கோமே. ஆகையினால எங்களுக்கு அனுமதி தரணும். ஆச்சாரியர்களிடத்தில் நாம் போய் பிரார்த்திக்கணும். மூலமந்திரார்த்தமாக இருக்கட்டும் துயார்த்தமாக இருக்கட்டும் ஆச்சாரியரிடத்தில் போய் உபதேசம் பெற்றுக்கொண்டு நாம் இதை கேட்டு தெரிந்தோன்னா இந்த மந்திரங்கள் மணி போல இருக்கக்கூடியவர்.
மந்திர ரத்னம் இல்லையா, அதனால் அவர் கவாட்டம் கவாட்டம் கதவு. அதனால் இந்த மந்திரார்த்தங்களை அந்த வாயில் காப்பாளர் இடத்து மூலமாக இந்த மந்திரார்த்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவர்கள்தான் ஆச்சாரியர்கள். ஒரு விரிவாக பிரித்து பிரித்து நமக்கு அர்த்தங்களை உபதேசம் பண்ணி நமக்கு ஞானத்தை வளர்க்குறா. அதுதான் இங்கே பிரமாணம் பிரமேயம் பிரமாதான்னு சொல்லப்பட்டது. இது இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுவாபதேசார்த்தம். பெரியவாள் இதில் பல பேர் பலவிதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நிறைய சுவாபதேசங்கள்லேயே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய கதைகள்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால கிரந்தங்களை வாசித்து சில அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது, கதைகளை நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதோட இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு மறுபடியும் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.